ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஏன் கேப் போடுறதுன்னு கேட்காதீங்க, முடி வெட்டிட்டேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரியலிஸ்டிக் ட்ராயிங். சாதா ட்ராயிங்க்கும் ரியலிஸ்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தானே கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, சாதா ட்ராயிங்னா பார்த்ததை வரைகிறது, என்ன தோணுதோ வரைகிறது, வரைகிறது சிம்பிளாக வந்து மினிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதே மாதிரி கொண்டு வர்றது சாதா ட்ராயிங். பட் ரியலாக கொண்டு போனோன்னா ரொம்ப நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டபுள் த டைம் ஆஃப் சாதா ட்ராயிங் வரையதோட டபுள் டைம் அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். 2 hours வரைகிறீங்கன்னா அதுக்கு 4 hours, 4 hoursனா 8 hours, அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி வரையணும். மைன்யூட் டீட்டெயில்ஸ் கேப்சர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கின் டோன் வரைகிறீங்கன்னா அதில் இருக்க டாட்டு, அதில் இருக்க ஹைலைட்டு, ஃபார் ஈச் செல் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈச் செல். அண்ட் தென் இதில் வந்து ஃபோட்டோ ரொம்ப முக்கியம். சொல்ல வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கிளியராக இருக்கோ அப்போ தான் ரியலிஸ்டிக் ட்ராயிங்கை கரெக்டாக அதுக்கேற்றபடி கொண்டு வர முடியும். நீங்கள் நார்மல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரியலிஸ்டிக்கை வந்து கொண்டு வர முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நான் வரைஞ்சி காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இது ஒரு பேசிக் வீடியோ தான் இருக்கும். போக 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 நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கற்றுக்கிட்டே வரலாம். இந்த வீடியோவில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்டு முழுசாக பாருங்கள். சின்ன வீடியோ தான், ரொம்ப இதை எழுத்துனால. ஸோ முழுசாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போது அவுட்லைன் போட்டாச்சு, நம்ம வந்து ஷேடிங் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஷேடிங் 2BH கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி பார்க்கில் உட்காந்து நான் வரைகிறேன். உங்களுக்கு வீட்டில் டென்ஷன் ஆகும், இல்லை பொறுமையாக அவ்வளோ நேரம் வீட்டில் உட்கார முடியாதுன்னா நீங்கள் பார்க்கு இல்லை எங்கே வேணால் நீங்கள் ட்ராயிங் கொண்டு போய் வரையலாம். ஸோ நான் ஷேடிங் வந்து இப்போ ஃபஸ்ட் லேயர் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப பொறுமையாக. இது நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு இப்போது தெரியல, பட் உண்மையிலே இது ரொம்ப பொறுமையாக தான் உட்காந்து பண்ணிகிட்ருந்தேன். இந்த ட்ராயிங் எனக்கு முடிக்க கிட்டத்தட்ட 8 hours ஆச்சு. ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட் லேயர் ஆஃப் ஹேர் கொடுக்குறேன், ஸ்மால் மைன்யூட் ஹேர் ஃபஸ்ட் லேயர். இது வந்து நான் 4B பென்சில் வச்சு யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக உட்காந்து வரையணும்னு அவசியம் கிடையாது. எனக்கும் வந்து போர் அடிச்சிடும், மோர் தென் 2 hours வந்து வரையாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி போர் அடிச்சிடும். தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் கொடுக்குறேன் நான். ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈச் செல் நான் பார்த்து பார்த்து க்ளீனாக ஒரு ஒரு செல்லுக்கும் ஸ்கின் டோன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்றப்ப நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இதையும் நம்ம ஸ்மச் தான் பண்ண போகிறோம். ஏன்னா லேயர் கொண்டு வர அதுக்கு ரியலிஸ்டிக்கோட இது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது அடுத்த லேயர் ஆஃப் ஹேர். ஸோ இந்த 4HD-க்கே நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், பிகாஸ் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தா நம்மளுக்கு அவ்வளோ க்ளீனாக தெரியும் ரிசல்ட்டு. ஸோ நீங்கள் எந்தளவு அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக வரைஞ்சிடலாம், ஸ்மச் பண்ணிடலாம், பார்க்க நல்லா தான் இருக்கும். பட் இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிமிலராக நான் மேலேருந்து ஒரு சின்ன டிப்ஸு, மேலேருந்து கீழே வாங்க ட்ராயிங் எப்போ வரையிறதுனாலும். மேலே தான் ரைட் ஹேண்டு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் வரையிறதுனா லெஃப்ட்லேருந்து ரைட் டவுனு, ரைட் ஹேண்ட்னா லெஃப்ட்லேருந்து டவுனு. ஸோ மேலே டாப் லெஃப்ட்லேருந்து கீழே வரணும். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது வேறு இடத்துல கை கைப்பட்டு உங்களுக்கு ஸ்மஜ்ஜு இல்லை அழுக்கு போட்டுருச்சுன்னா நல்லா இருக்காது ட்ராயிங் பார்க்க. நான் லாங் ஹேர் வந்து அதோடய பேஸ் லேயர் மட்டும் போட்டு வைக்கிறேன். இப்போதைக்கு இப்போ ஃபுல்லாக வரையல, நான் பேஸ் லேயர் மட்டும் போட்டு வைக்கிறேன் ஐப்ரோஸ்க்காக. இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன், ட்ராயிங் ரொம்ப நேரம் வரைய போகிறீங்கன்னா மெலோடியான பாட்டு கேட்டுட்டு வரீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டிப் உங்களுக்கு. பிகாஸ் ரொம்ப நேரம் கான்சென்ட்ரேட் அதுலேயே பண்ணிட்டு வரைஞ்சால் நம்மளுக்கும் போர் அடிச்சிடும் சீக்கிரமாக. ஸோ ஜஸ்ட் ஒரு மெலோடியான சாங் சவுண்டு கம்மியாக யூஸ் பண்ணி நீங்கள் பாட்டு கேட்டுகிட்டே வரைஞ்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண யூஸ் ஆகும். ஸோ கண் இப்போ நான் வரைகிறேன். ஸோ கண் வந்து ஃபஸ்ட் லேயர் மட்டும் கொடுத்துட்டு அடுத்த லேயர் போயிடுறேன். வேறு நான் ஐஸ்க்கு எவ்வளோ க்ளீனாக டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் ஒன்று ஒன்றான்னு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கம்மி கம்மி பி பென்சிலேருந்து அதிக பி பென்சில் போனோம், லைக் 4B to 10B. 4B கொடுத்தாச்சு, நெக்ஸ்ட் நான் 10B போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக 10B கொண்டு போகிறேன். அந்த ஸ்மச் பண்ணி லேயர் கொண்டு போயிட்டே இருக்கேன். ஸோ அதனால் என்ன ஆகும்னா ரியல் லைஃப் வர மாதிரி இருக்கும் அந்த ட்ராயிங் பார்க்க.
ஹைலைட்ஸும் ரொம்ப முக்கியம். நான் ஹைலைட்ஸ் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சொல்கிறேன் எப்படி பண்ணணும்னு. இங்கே பாருங்கள், நான் எரேசரை மெலிசாக கட் பண்ணி அதை பென் பண்ணி வரையிறேன். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் பார்த்தா தெரியும், சாதா அப்சரா அந்த ஒரு ரூபாய் எரேசர் தான். இது ஏன் நான் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, டாம்போ மானோன் எரேசர் சொல்லியிருப்பேன் நான், அதோடய விலை கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அந்தளவு காசு கொடுத்து ஒரு எரேசரை வாங்குறதுக்கு பதிலாக நம்ம ஜஸ்ட்டு வீட்டில் இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிடலாம். ஸோ அதுலேயே நம்மளால் ஸ்கின் டோன் கொண்டு வர முடியும். பென் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ஸோ பார்க்க அந்த லுக் வரும். இப்போ பாருங்கள், நம்ம மைன்யூட்டான ஹேர்ஸை பொறுமையாக உட்காந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ எந்தளவு நம்ம டீட்டெயில் கொடுக்குறோமோ அந்தளவு அந்த ட்ராயிங் பார்க்க ரியலாக இருக்கும். ஸோ அதுதான் மெயின் விஷயம், பொறுமையாக வந்து ட்ராயிங்கை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்கள். அதில் எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கு பாருங்கள். அந்த ட்ராயிங் நான் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதில் குட்டி குட்டி ஹேர்ஸ் இருக்கிறது தெரியும். ஸோ அந்தளவு நம்ம அதில் கொண்டு வந்தால் தான் தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஃபைனல் லேயர் ஆஃப் ஸ்கின் டோனு. ஸோ உங்களுக்கு ஸ்கின் டோனே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படியே ரியலாக வர மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் இட். இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களாலையும் ரியலிஸ்டிக் ட்ராயிங் கண்டிப்பாக வரைய முடியும். ஓகே, இப்போ வரைஞ்சாச்சு. இது லைட்டிங் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தெரியாது, இது கிராஃபைட் பென்சில், கார்பன் பென்சில்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட்டே சொன்னபடி உங்களுக்கு அந்த ஷைனிங்லாம் அதில் தெரியும், பட் ஓரளவு இது நான் ரியலாக தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மைனி டீட்டெயில்ஸ் கூட நான் அதில் கேப்சர் பண்ணியிருக்கேன் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி. ஸோ நீங்கள் கேட்ட வீடியோ, கமெண்ட்ஸில் லீவ் பண்ண வீடியோ அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ கீப் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.